ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருந்திசை. இன்றைக்கி வாங்க எங்கள் வீட்டு தோட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து நந்தியாவட்டம், சின்னது. இது எப்பவுமே பூ இருந்துகிட்டே இருக்கும். நான் லாஸ்ட் இயர் வந்து இந்த மொட்டை எடுத்து நான் மாலை கட்டி விநாயகருக்கு போட்டிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது வந்து நாட்டு ரோஸ் செடி. ரோஸ் வந்து எப்பவுமே விடாமல் துளுத்துக்கிட்டே இருக்கும். எப்பவுமே ரோஸ் வந்து செடியில் இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப பெரிய செடி. இது பாருங்க, இது பவளமல்லி. இப்போ தான் மொட்டு வச்சுருக்கு, இன்னும் பூக்க ஆரம்பிக்கல. பூத்ததுன்னா ஈவினிங் டைமில் ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த சைடு வந்தோம்னாலே அதோடய ஸ்மெல்லு தாங்கவே முடியாது, அவ்வளோ ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஸ்மெல்லு. இது வந்து வெத்தலை செடி. வெத்தலை கொடி நான் இப்போ தான் இன்னொரு இடத்துலேருந்து கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். மருதாணி செடி ரொம்ப நாள் ஆசை, இப்போ தான் வளர்ந்துட்டு வருது, புதுசாக வச்சுருக்கேன். இது பாருங்கள், செவ்வாழை. ரெண்டு மரம் இருக்குது, அங்கே ஒன்று கொலை போட்டிருக்கு, இங்கே ஒன்று கொலை போட்டிருக்கு. இது வந்து பன்னீர் ரோஸ். அண்ட் இது பாருங்கள், பட்டன் ரோஸ். எப்பவுமே இது ரொம்ப வாடவே வாடாது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். மாலையிலலாம் கட்டுறதுக்காகவும் இல்லை மல்லியில் சேர்த்து வச்சு கட்டுறதுக்காகவும் நான் வச்சுருக்கேன். வாங்க வாழை தோட்டத்துக்குள்ளே போகலாம். இந்த தோட்டத்தில் நான் எல்லா வெரைட்டிஸுமே வச்சுருக்கோம். என்னோடய தம்பி தான் வந்து தேடி தேடி எல்லா வாழையுமே கலெக்ட் பண்ணி வச்சுருப்பான். இது மொந்த வாழை. இது நம்ம பஜ்ஜிக்கு யூஸ் பண்ணுறோம்ல அந்த வாழைக்கா. தேவைப்படும் போது ஒன்று ரெண்டு நாங்கள் பிச்சுட்டு மீதி வச்சுருக்கோம். அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். தேவைப்படும் போது ஒன்று ஒன்றா கூட நாங்கள் கட் பண்ணி எடுத்துப்போம். அங்கே இன்னொரு கோலா இருக்குது, இன்னொரு தார் ரெடி ஆகிட்டுருக்கு. அங்கேயும் வந்து ரெண்டு கோலா போட்டிருக்கு. இது வந்து வெயிட்டு தாங்கிறதுக்காக கொம்பு வச்சு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. இது பாருங்கள், மலைவாழை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மலைவாழை. இதான் எங்களோட வாழை தோட்டம். சும்மா வீட்டுக்காக வச்சுருக்கோம். இதை இங்கே வாங்க கீரை காட்டுறேன் நான். இது பாருங்கள், கோழி இருக்கிறதுனால கோழி வந்து ஃபுல்லாக கொத்திடும் அப்படின்றதுக்காக நாங்கள் சுற்றி சாரீஸ் வச்சு ஒரு சின்னதாக ஒரு இது தடுக்கு மாதிரி கட்டி வச்சுருக்கோம். இது வந்து சிறுக்கீரை. நடுவில் மணத்தக்காளி கீரையும் இருக்குது. சிறுக்கீரை இப்போ தான் முளைச்சி வருது, ஆனால் அவ்வளோ கலை இருக்குது. இந்த சைடு வெந்தயக்கீரை விட்டுருக்கேன். இந்த சைடு கொத்தமல்லி வீட்டுக்காக மட்டும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி வச்சுருக்கேன். உரம் போடாமல் இயற்கையாக நம்மளே வீட்டில் கொஞ்சோண்டு இடத்துல கூட நமக்கு தேவையானது நம்ம எல்லாமே வீட்டுக்கு தேவையானதை நம்மளே வளர்த்துக்கலாம். சுற்றி உள்ள எதுவுமே போகாத மாதிரி கட்டி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், பப்பாளி. இது ஒரு ஹைப்ரிட் பப்பாளி. இதை நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சேன். இன்னும் பழுக்க ஆரம்பிக்கலை. செடி கீழேருந்தே காய் வச்சுருக்கு பாருங்கள். இவ்வளோ பெரிய காய் நான் பழுத்ததுன்னா எப்படி இருந்ததுன்னு சொல்கிறேன். அங்கே இருக்கு பாருங்கள், அது பச்சை வாழை. அதுவுமே வந்து செடி சின்னதாக தான் இருக்கும், ஆனால் தார் மட்டும் பெருசாக இருக்கும். இது இன்னும் தரத்துக்கு வரல, சின்னதாக இருக்குது. வாங்க தக்காளி தோட்டத்துக்குள்ளே போகலாம். பாருங்கள் சிவப்பு சிவப்பாக எவ்வளோ அழகாக இருக்குது. இது எல்லாமே தூக்கி நாங்கள் மேலே டொயின் போட்டு மேலே கட்டி வச்சுருக்கோம், கீழே மழைக்கு அழுகக்கூடாதுன்றதுனால. எவ்வளோ சிவப்பாக இருக்குல்ல, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இந்த செடியில் பாருங்கள் எவ்வளோ தக்காளி வச்சுருக்கு. இது வந்து மணத்தக்காளியில் வைக்கிற காய். அந்த காய் வந்து குழம்பு, காரக்குழம்பு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். பாருங்கள் கடுகு செடி.
இது வந்து தானாகவே முளைச்சது, நிறைய கடுகு வச்சுருக்கு. இது முருங்கை மரத்தில் பாருங்கள் எவ்வளோ பெரிய காய் வச்சுருக்கு. இதுவும் ஹைப்ரிட் தான். இப்போ தான் காய் விட ஸ்டார்ட் ஆகிருக்கு. வாங்க கத்திரிக்காய் தோட்டத்துக்குள்ளே போகலாம். இது வந்து மிளகா செடி, இந்த சைடு வந்து கத்திரிக்காய் போட்டிருக்கோம். இது வந்து பச்சை கத்திரிக்காய். இயற்கை உரங்கள் யூஸ் பண்ணி நாங்கள் பண்ணுறோம். இதில் எதுவுமே பூச்சி மருந்து எதுவுமே அடிக்கிறதில்ல. பூச்சி மருந்து அடித்து விஷத்தை சாப்பிட்றதை விட பூச்சி உள்ளதாகவே சாப்பிட்றது ரொம்பவே பெட்டர்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பார்த்தீங்களா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல. இந்த காம்பு வந்து நல்லா பெருசாக இருந்தது அப்படின்னா எலசாக இருக்கும்னு சொல்லுவாங்க. காம்பு ரொம்ப நுனிக்கு போயிடுச்சுன்னா முத்தலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை பார்த்து தான் கத்திரிக்காய் வாங்கணும்னு சொல்லுவாங்க. பச்சை மிளகாய் தோட்டத்துக்குள்ளே வந்துட்டோம். இதை பாருங்கள் எவ்வளோ காய்ச்சிருக்கு, சூப்பராக இருக்குல்ல. வாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச வெத்தலை கொடி. இதை நான் ரொம்ப நாள் வைக்கணுன்ட்டு யார் யாரோ கொண்டு வந்து கொடுத்து நான் வச்சேன், சரியாக வரல. அப்புறம் வாங்கிட்டு வந்து தான் நான் வச்சுருக்கேன். இதுலேருந்து எடுத்து தான் ஒன்று அங்கே காமிச்சேன்ல உங்களுக்கு, அதை நான் அங்கே வச்சேன். பாருங்கள் நல்லா வந்துட்டுருக்கு. எனக்கு ரொம்ப ஆசை வெத்தலை வளர்க்கணும் அப்படின்ட்டு. இந்த செடி பாருங்கள், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து அத்தி செடி, ஹைப்ரிட் ஃபிக் சொல்லுவாங்கள்ல அதுதான். இது ஜூஸ்க்கெல்லாம் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ தான் வாங்கி வச்சுருக்கோம். இப்போ தான் ரெண்டே ரெண்டு காய் விட்டுருக்கு. எப்போ பழுக்கணும் பார்த்துட்டே இருக்கேன். செடி பாருங்கள் இப்போ தான் வளர்ந்து வருது, சின்னதாக தான் இருக்குது. இது கருவேப்பிலை, எங்கள் வீட்டுக்கு தேவையான கருவேப்பிலை நாங்கள் இங்கேருந்தே எடுத்துக்கிறோம். கருவேப்பிலை நாங்கள் வாங்கினதே இல்லை. எப்போயுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்கள் ஒன்று வச்சிங்கனாலே போதும், பக்கத்து பக்கத்தில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் வீட்டு தோட்டம். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.